உங்கள் பிஎஃப் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியல, அதுக்கு ஒரே சொல்யூஷன் ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ். பத்தே நாளில் உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்டில் வந்துடும். பிஎஃப் ஆஃபீஸ்க்கோ இல்லை கம்பெனிக்கோ நீங்கள் போக தேவையில்லை. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ். தாசினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தில் உதயநீதி, ஆரி அர்ஜுனன், தான்யா ரவிச்சந்திரன், சிவானி, ரேஸ் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அருண்ராஜா காமராஜா தான் இயக்கியிருக்காரு. படத்தை போனி கபூர் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஆர்டிகல் 15 அஃபிஷியல் ரீமேக் மூவி தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு புது கிராமத்துக்கு வந்து போஸ்டிங்க்கு வர்றாரு. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் ஜாதி சமூகத்தை சேர்ந்த 3 இளம்பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்து போயிடுறாங்க. 2 பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க, 1 பொண்ணு வந்து மிஸ் ஆகிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள கீழ் ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா பஸ்ஸில் 3 பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கோம். அது ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் அந்த கிராமத்துக்கு வந்து ஹீரோ ஐபிஎஸ்ஸாக வருவார். வர வெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்பார். அப்போ அந்த டிரைவர் சொல்லுவார், இதுமாரி இது வந்து கீழ் ஜாதிக்காரங்க வச்சுருக்க கடை சார், இங்கெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்றோன்னா வண்டியை நிப்பாட்டியா எல்லாம் ஒன்று தான், இங்கே என்ன ஜாதிக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு அங்கே வாங்கி தண்ணி குடிப்பார். அங்கேயே அவரோட கேரக்டரிஸ்டிக் டீட்டெயில் வந்து காமிச்சிருப்பாங்க, இவர் எப்படிப்பட்டவர், இங்கே என்ன மாதிரி கொடூரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து இந்த சீன்லேயே வந்து எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அன்னைக்கு தான் அவர் வந்து பவரை எடுத்திருப்பார். அதுக்காக அவருக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அன்றைக்கி நைட்டு வைப்பாங்க. வைக்கும் போது வந்து கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்கள மீட் பண்ணும் போது வந்து அவருக்கு தெரியும் இங்கே வந்து பல ஜாதி ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத வந்து டீட்டெயிலாக அவருக்கு அங்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இதுமாரி குழந்தை மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க. அப்போ இவர் கூட இருக்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வார், இதேமாரி தான் சார் இந்த கீழ் ஜாதிக்காரங்க வந்து பொண்ணுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பி 2 நாளில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேஸாக எடுத்துக்கல சார் அப்படின்னு சொல்லி. காலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆழமரத்தில் 2 பெண்களை சூசைட் பண்ணி தொங்குற மாதிரி சீன்ஸ் இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎஸ் அவர் வந்து அந்த கேஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து மிஸ் ஆன அந்த 1 பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து இந்த கேஸை எடுத்து ஆரம்பிக்கும் போது மேல் இடத்துலேருந்து பல ப்ரெஷர்ஸ் அவருக்கு வருது. அதை தொடர்ந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதிக்காது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ஆப்டாகவும் இருக்காருன்னா சொல்லணும். ஒவ்வொரு சீன்ஸில் அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டாப் ரீச்சிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் மனிதனில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு முழுமையான ஆக்டராக தெரியுறாருன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. தானியா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதிகமாக வந்து சீன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்துரு கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவோம். சிவானி அவங்க கதாபாத்திரம் வந்து கீழ்ஜாதி பெண்ணாக அவங்க அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி குறிப்பாக பேசி அவங்களும் ரொம்ப ஆப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸை. ஆரி அர்ஜுனன் வந்து வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இவரோட நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அருண், விஜய், எஸ்ஜே சூர்யா அந்த வரிசையில் வந்து ஆரி அர்ஜுனனுக்கும் இடம் இருக்குதுன்னு சொன்னால் அது எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப சூப்பராக அவர் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மயில்சாமி அந்த சுரேஷ் தத்தாவது அவங்களும் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த கதாபாத்திரங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லணும். அந்தளவுக்கு எல்லாமே பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது படத்தோட பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஆர்டிகல் 15 இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ளே வெயிட்டேஜ் அந்த சோல் எதுவும் மிஸ் ஆகாமல் அருண்ராஜா காமராஜா வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நான் சொல்லணும். எப்படி சொல்கிறது, அந்த பெயின் தமிழ்நாட்டில் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத அது அழகாக நம்மளுக்கு கடத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. டேரக்டராகவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் எல்லாத்தையும் அவங்க வாங்கின அவுட்புட் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு நான் சொல்லணும்.
அடுத்த பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, தினேஷ் கிருஷ்ணன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தில் ஆலமரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் தொங்க போட்டிருக்கும் போது அந்த லாங் ஷாட்ஸாக இருக்கட்டும், இந்த வழியை நம்மள்கிட்ட கடத்துறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த படத்தில். குறிப்பாக ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட்லையும் ரியாலிட்டியாக அந்த படத்தை பக்கத்துலேருந்து நம்மளாடி பார்க்குற அந்த ஃபீலையும் வந்து சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு நான் சொல்லணும். மியூசிக் எடிட்டிங் குறிப்பாக பேசிய ஆகணும், எங்கேயுமே வந்து லேக் இல்லாத அளவுக்கு கரெக்டான ஒரு கட்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தோட சோல்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது. சாங்ஸும் வந்து கேட்க முடியாது, இருக்குது எங்கேயுமே போர் அடிக்கலை. குறிப்பாக அந்த படத்தை நோட் பண்ணி பேச வேண்டியதுனால படத்தோட டயலாக்ஸ் தான். அருண்ராஜா காமராஜோட அசிஸ்டன்ட் தான் அந்த படத்தோட அந்த படத்துக்கு டயலாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனை போய் பார்க்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட பேசும்போது அவன் மேல் ஜாதிக்காரன் சார், அவனெலாம் அவன் சீக்கிரம் பார்க்க முடியாதுன்னொன்னே ஹீரோ கேட்குற, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன சமூகம் அப்படின்னு கேட்கும்போது அசில் நான் என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது நீங்களும் அவர் ஜாதி தான் சார் அப்படின்னு சொல்லணும், ஆனால் உங்கள் அந்த ஜாதியிலே வந்து அவர் மேலே நீங்கள் கீழே சொல்கிற அந்த டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பையனை வந்து கடத்துகிற அளவுக்கு டயலாக்ஸ் இருக்குது. இதேமாரி கீழ் ஜாதி மேல் ஜாதி ஜாதி இதை பற்றியான டயலாக்ஸ்லாம் ஒன்லைன்லேயும் வந்து பலார் பலார் பலார்னு அரைஞ்சிருக்காரு நான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு டயலாக்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படம் வந்து ஆர்டிகல் 15 அது தமிழில் நெஞ்சுக்கு நீதினு எடுத்திருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய சல்யூட் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம ஜாதி அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சூழல்லையும் இன்னும் பல கிராமங்களில் இது அரங்கேறிட்டு இருக்குது மறைமுகமாகவும், நிறைய பேரோட பிளட்டிலையும் வந்து கலந்துருக்குன்னு நான் சொன்னோம். அதை ஒழிக்கிறதுக்கு இதேமாரியான படங்கள் தொடர்ந்து வரணும், வரும்போது தான் நமக்குள்ளேயே இந்த தாட்ஸை வந்து மாற்றுறதுக்கு உதவும், இது ஒரு எழுச்சியாக இருக்கும். ஸோ இந்த படத்தை உதயநிதி சூஸ் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சு தான் ஆகணும். இதுக்கு தாசினிமா கொடுத்த ரேட்டிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5 3 கொடுக்குது. ஸோ இதேமாதிரி இன்னொரு